வணக்கம் நண்பர்களே, இந்த ஆசனத்திற்கு பெயர் விருட்சிக ஆசனமாகும். முதலில் நாம் செய்யும்பொழுது சுவர் ஓரமாகவே செய்வது நல்லதாகும். பழக பழக நமக்கு தனியாக செய்ய முடியும். எனக்கு 2021 வண்டி ஓட்டி செல்லும்போது விபத்து ஏற்பட்டதன் காரணமாக என்னுடைய யூடியூப் பக்கத்தில் நான் யோகா எதுவும் செய்வதில்லை. தினமும் நான் யோகா செய்வதன் மூலமாக இப்பொழுது என் உடல் தேறி வந்துள்ளது. நான் செய்யும் ஆசனம் விருட்சிக ஆசனம். அதற்கு சுவரின் துணை கொண்டு செய்கின்றேன். முதலில் செய்யும்போது சுவரின் துணை கொண்டு செய்வதே மிகவும் நல்லதாகும். இந்த ஆசனத்தை நாம் செய்வதன் மூலமாக உடல் வில் போல் வளையும். தேல் ஆசனம் ஆகும். இந்த ஆசனம் செய்வதால் கை, முதுகு, தோல் மற்றும் தசைகள் வலுப்பெறும். மூளைக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். நம்முடைய உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவும் அதிகரிக்கும். மனம் புத்துணர்வு ஏற்படும். மலச்சிக்கல், வாயு தொல்லை போன்ற எந்தவித பிரச்சனைகளும் நமக்கு தோன்றாது. முயற்சியும் பயிற்சியும் இருந்தாலே போதும். நாம் ஆசனங்களை எந்த வயதிலும் செய்து முடிக்கலாம். சில பேர் நினைப்பார்கள், நமக்கு 30 வயதாகிவிட்டது, 40 வயதாகிவிட்டது, நம்மால் எந்த ஆசனமும் செய்ய முடியாது என்று. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் செய்யலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.